நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்மானிய கிலாஃபத் ஆட்சியில் முஸ்லிம்களின் பல்வேறுபட்ட சமய மற்றும் கலாச்சார விடயங்கள் பேணப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த வகையில் ஆண்களையும் பெண்களையும் வேறு பிரித்தறிவதற்கு மிகச்சிறந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. உஸ்மானிய கிலாஃபத் ஆட்சியில் வீட்டுடைய நுழைவாயலின் கதவில் இரண்டு விதமான வளையங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு பக்கத்தில் மெல்லிய இரும்பு வளையமும் மறுபக்கத்தில் தடித்த இரும்பு வளையமும் பொருத்தப்பட்டிருக்கும். வீட்டுக்கு பெண்கள் வந்தால் மெல்லிய இரும்பு வளையத்தை கதவில் தட்டுவார்கள். வந்திருப்பவர் பெண் என அறிந்து வீட்டில் உள்ள பெண்கள் சென்று கதவை திறப்பார்கள். ஆண்கள் வந்தால் தடித்த இரும்பு வளையத்தை கதவில் தட்டுவார்கள். வந்திருப்பவர் ஆண் என அறிந்து வீட்டில் உள்ள ஆண்கள் சென்று கதவை திறப்பார்கள். அதேபோன்று வீட்டில் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் இருந்தால் வீட்டு வாசலில் சிவப்பு நிற ரோஜாவை தொங்கவிடப்படும். அழகிய கலாச்சார முறைமை பேணப்பட்டு வந்தது. அவ்வீட்டின் வழியே பொருட்களை கூவி விற்கும் வியாபாரிகள், பாட்டு பாடி செல்லும் நாடோடிகள், வாசலில் விளையாடும் குழந்தைகள் என அனைவர்களும் இவ்வீட்டில் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் இருப்பதை உணர்ந்து மௌனமாக செல்வார்கள். இத்தகைய சமய மற்றும் அழகிய கலாச்சாரங்கள் உஸ்மானிய கிலாஃபத்தில் பேணப்பட்டு வந்ததோடு நவீன காலத்தில் இவை அனைத்தும் மறக்கப்பட்டிருக்கின்றமை மறுக்க முடியாத கவலையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது.